Yes, we have seen about our third chapter, metric measures. அதுல என்ன நான் சொன்னேடாமோ எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி வாங்குவோம்னு சொன்னேன் மிஸ் லெந்த் weight and capacity. ஓகே அதுல மிஸ் லெந்த பத்தி மட்டும் சொன்னேனா லெந்த மெஷர் பண்றதுக்கு என்னெல்லாம் யூனிட்ஸ் மிஸ் சொன்னேன் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் வெரி குட் ஓகே டுடே we are going to see conversion of units. ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்க்கு எப்படி கன்வர்ட் பண்றது லெந்த்ல பாக்கலாம் ஓகேவா லெந்த்ல சென்டிமீட்டர் மீட்டராவும் மீட்டரை சென்டிமீட்டராவும் எப்படி கன்வர்ட் பண்றது பாக்கலாம் சரியா ஓகே தம்பி சென்டிமீட்டர் அப்படினா நீ ஒரு ஸ்மால் சைஸ் கேர் பாத்துக்கல அத கையில எடுத்துக்கோ ஏன் ஸ்மால் சைஸ் கேர் கையில எடுத்துக்கோ கவனி எஸ் அந்த ஸ்மால் சைஸ் கேர் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 அப்படி கொடுத்துட்டங்களா மறுபடியும் இருக்குதா இந்த குட்டி குட்டி லைன்ஸா இருக்குல குட்டி குட்டி லைன்ஸா இருக்குல இதோட டிஸ்டன்ஸை மில்லிமீட்டர் சொல்வாங்க சரியா இவங்க வந்து சென்டிமீட்டரையும் விட சின்னதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா இந்த குட்டி குட்டி லைனா இருக்குறவங்க மில்லிமீட்டர் ஓகேவா இந்த 0ல இருந்து இந்த 1 வரைக்கும் இருக்கறவங்கல இவங்க தான் யாருமா சென்டிமீட்டர் ஓகேவா இந்த 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கறவங்க தான் யாரு 1 சென்டிமீட்டர் இத தான் என்ன சொல்றோம் சென்டிமீட்டர் அப்படி சொல்றோம் ஓகேவா இந்த 1 க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 4 லைன்ஸ் 1 2 3 4 அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய குறி கொடுத்திருப்பாங்க மறுபடியும் 1 2 3 4 அப்படி கொடுத்தா 2 கொடுத்திருப்பாங்க இது ஒரு சென்டிமீட்டர் ஓகேவா அப்ப இது ஒரு சென்டிமீட்டர் இவங்க ஒரு சென்டிமீட்டர் மொத்தமே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2 சென்டிமீட்டர்ஸ் ஓகேவாடா மோ அப்ப இவங்க தான் என்னது சென்டிமீட்டர் ஓகேவா இந்த 0 க்கு இந்த 1 க்கு இடையில மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருப்பாங்க 10 லைன்ஸ் இருப்பாங்க ஓகேவா இந்த 0 க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 அந்த 10 னா 10வது வர லைன் தான் 1 அப்படி சொல்றாங்க ஓகேவாடா 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்குறது என்னது சென்டிமீட்டர் ஓகேவாடா தாமோ புரிஞ்சதா இப்போ இந்த சென்டிமீட்டர்ல மீட்டரை சென்டிமீட்டராவும் சென்டிமீட்டரை மீட்டராவும் எப்படி மாத்துறது இத பாப்போம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மீட்டரை சென்டிமீட்டரா எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம் ஓகேவா மீட்டர் டு சென்டிமீட்டர் மீட்டர் டு சென்டிமீட்டர் அம்மா 1 மீட்டர் அப்படினா 1 மீட்டர் அப்படினா அவங்களுக்குள்ள எத்தனை சென்டிமீட்டர் இருப்பாங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருப்பாங்க தங்கம் சரியா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 1 மீட்டர் அப்படினா அவங்களுக்குள்ள 100 சென்டிமீட்டர் இருப்பாங்க ஓகேவா நம்மளோட ஸ்கேல் இருக்குல்ல அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் இருந்தாங்கனா அவங்க எல்லாம் யாரு 1 மீட்டர் சரியா தமோ புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளோட क्वेश्चन என்னன்னா 22 மீட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க ஓகேவா உங்க क्वेश्चन என்னது 22 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க இந்த 22 மீட்டரை நீ என்னவா கன்வர்ட் பண்ணப் போற சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்ணு ஓகேவா 24 மீட்டர் கன்வர்ட் டு சென்டிமீட்டர் பண்ணலாமா மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும் 100 ஆக அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா போதும் ரொம்ப ஈஸி தான் ஓகேவா மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா கொடுத்திருக்க क्वेश्चन என்ன பண்ணணும் 100 ஆக மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஓகேவா பாருங்க 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்போ உங்க क्वेश्चन என்னது 22 மீட்டர் 2 to 22 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 22 into 100 22 into 100 சென்டிமீட்டர் ஓகே வரதமோ அப்ப நீங்க 22 என்ன பண்ணணும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஓகேவா நான் ஈஸியா சொல்லிருக்கேன்ல ஒரு நம்பரோட 100 10 ஐ மல்டிப்ளை பண்றது எப்படி சொல்லிருக்கலாமோ प्रीवियस वीडियो சொல்லிருக்கேன் என்ன பண்ணணும் இங்க இருக்க நம்பரை அப்படியே डायरेक्टली ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இங்க 22 இருக்கு இங்க 1 இருக்கு 122 is 22 அண்ட் நெக்ஸ்ட் இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்காங்க 2 ஜீரோஸ் இருக்காங்க ஓகேவா அப்ப இதுதான் ஆன்சர் 2200 சென்டிமீட்டர்
ஓகேவா 2200 சென்டிமீட்டர் ஓகேவா மீட்டரை சென்டிமீட்டரா நீ மாத்த போறேனா என்ன பண்ணனும் 100 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஓகேவா தம்மோ புரியதானா ஒரு முறை எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இங்க பாருங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க 13 மீட்டர் கொடுத்திருக்காங்க 13 மீட்டரை நாம என்னவா கன்வெர்ட் பண்ணப் போறோம் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணப் போறோம் ஓகேவா நம்ம ஒவ்வொரு क्वेश्चन ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चन லயே என்ன எழுதணும் இத எழுதணும் 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் இத எழுதணும் நம்ம கட்டாயமா ஓகேவா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்ப 13 மீட்டர் 13 மீட்டர் = 13 * 100 13 × 100 சென்டிமீட்டர் ஓகேவா தம்மோ அப்போ 13 ஐ இங்க இருக்க பாஸ் நம்பரோட மல்டிப்ளை பண்ணப் போறோம் 113 = 13 எத்தனை ஜீரோஸ் இருக்காங்க 2 ஜீரோஸ் இருக்காங்க அப்ப நீ என்ன 2 ஜீரோஸ் போடணும் சென்டிமீட்டர் ஓகேவா அப்ப 13 மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்மா 1300 சென்டிமீட்டர் ஓகேவா தம்மோ புரிஞ்சதாமா 13 மீட்டரை நம்ம சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சா 1300 சென்டிமீட்டர் ஓகேவா புரிஞ்சதாமா இதுதான் என்னது மீட்டர் டு சென்டிமீட்டர் மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தறனா 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டர் கொடுத்திருக்காங்க என்ன பண்ணணும் பாப்போம் ஓகேவா சென்டிமீட்டர் எனக்கு தான் ஓடையும் சென்டிமீட்டர் டு மீட்டர் ஓகேவா சென்டிமீட்டர் கொடுத்து அத மீட்டரா மாத்த சொல்லிருந்தாங்க நீ என்ன பண்ணனும் 100 ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா கொடுத்திருக்க क्वेश्चनஐ 100 ஆல டிவைட் பண்ணனும் சென்டிமீட்டர் டு மீட்டர் ஓகேவா தம்மா பாருங்கமா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 3200 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க 3200 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இத நீ என்னவா மாத்த போற மீட்டரா மாத்த போற ஓகேவா சென்டிமீட்டர் டு மீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணனும் 100 ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா பாருங்கமா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அப்ப 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர் ஓகேவா இஸ் = 100 சென்டிமீட்டர் அப்ப 1 சென்டிமீட்டர் ஒரே ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1/டிவைட் மீட்டர் ஓகேவா என்ன பண்ணனும் நீ 100 ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா தம்மா இப்போ என்ன கேட்டாங்க 3200 சென்டிமீட்டர் னு கேட்டாங்க இத என்ன மாத்த சொல்லிருக்காங்க என்ன மாத்த சொல்லிருக்காங்க மீட்டரா மாத்த சொல்லிருக்காங்க அப்ப நீ என்ன பண்ணனும் இந்த 3200 என்ன பண்ணனும் 100 ஆல டிவைட் பண்ணனும் அப்ப பண்ணா மீட்டர் கிடைக்கும் ஓகேவா 100 ஆல டிவைட் பண்ணு ஈஸி தான் 100 ஆல டிவைட் பண்றது கீழ எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாரு ரெண்டு ஜீரோஸ் மேல அதே மாதிரி எத்தனை ஜீரோஸ் இருக்காங்க ரெண்டு ஜீரோஸ் சோ சிம்பிள் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுவாங்க இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுவாங்க ஓகேவா பேரண்ட்ஸ் இங்க என்ன நம்பர் இருக்கு 3 to 13 அவ்வளவுதான் அப்ப 32 மீட்டர் அவ்வளவுதான் ஓகேவா 3200 100 ஆல் டிவைட் பண்ணினா 32 மீட்டர் ஓகேவா தம்மா புரியுதா ஒன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பாருங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்கேன் 4300 சென்டிமீட்டர் 4300 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கேன் மீட்டரா கன்வெர்ட் பண்ணப் போறோம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா 100 ஆல இந்த நம்பரை டிவைட் பண்ணனும் ஓகேவா பண்ணலாமா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர் ஓகேவா தம்மா இத கட்டாயமா எழுதிக்கணும் ஓகேவா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர் ஓகேவா இப்போ 4300 கொடுத்திருக்காங்க அவங்களை நீ 100 ஆல டிவைட் பண்ணணும் 4300 சென்டிமீட்டர் நீ என்ன மாத்தணும் மீட்டரா மாத்த போற அப்ப 100 ஆல டிவைட் பண்ணு 4300 டிவைடட் பை 100 ஓகேவா கீழ எத்தனை ஜீரோஸ் இருக்காங்க 2 ஜீரோஸ் சோஸ்க்கு இந்த 2 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குமா 43 ஓகேவா 43 மீட்டர் ஓகேவா மாத்தியாச்சாமா சென்டிமீட்டர் 4300 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தியாச்சு ஆன்சர் என்னடா 43 மீட்டர் ஓகேவாடா புரிஞ்சதாமா ஓகேவா
இந்த வீடியோவை கவனமா பாருங்க மிஸ் உங்களுக்கு ரிலேட்டடா ஹோம்வொர்க் கொடுக்கறேன் அத செஞ்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க பை டேக் கேர்